மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் திரைப்படத்துறையில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொடியூசர் சேவை நிறுவனத்திற்கும் படத்தை வெளியிடுவதில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வான வண்ணமாக இன்றைக்கு காலையிலிருந்து பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக அரசு ஏற்கனவே அறிவித்தபடி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம், அந்த படத்தை டிஜிட்டல் முறையில் வெளியிடுகின்ற சேவை நிறுவனம் ஆகியோரோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் நானும் கலந்து கொண்டு துறையுடைய அதிகாரிகள், உள்துறை செயலாளர் மற்றும் வணிகவரித்துறை செயலாளர் மற்றும் என்னுடைய துறை செய்தித்துறையினை சேர்ந்த செயலாளர் ஆகியோருடைய தலைமையில் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைக்கு அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு சுமூகமான முறிவை எட்டி ஒரு மாத காலத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய வேலை நிறுத்தம் இன்றோடு முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் படத்தை உடனடியாக வெளியிடுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு 45 நாட்களாக படத்தை வெளியிடுவதில் இருந்த தேக்க நிலையின் காரணமாக வரிசைப்படுத்தி படத்தை வெளியிடுவதற்கு ஒன்று இரண்டு நாள் அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். விரைவில் படத்தை வெளியிடுவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். படப்பிடிப்பும் தொடர்ந்து நடக்கும். தொழிலாளர்கள் அனைவருக்கும் வேலை பெறுகின்ற வாய்ப்பை இன்றைக்கு அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து திரைப்படத்துறையினுடைய தமிழகத்தில் மட்டுமல்ல தென் மாவட்டங்களில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த பேச்சுவார்த்தையில் முதல்ல அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த வகையில் திரையரங்கு உரிமையாளர்களும் அந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். 15 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்களை அழைத்து பேசியதன் அடிப்படையில் அவர்கள் சில கோரிக்கைகளை அரசின் கவனத்தில் சொன்னார்கள். நாங்கள் அதை கவனியுடன் பரிசீலிப்பதாக மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அதை பரிசீலிப்பதாக சொன்ன நேரத்தில் உடனடியாக திரையரங்கு உரிமையாளர்கள் அன்று மாலையே வேலைநிறுத்தத்தை நிறுத்திவிட்டு திரையரங்குகளை உடனடியாக இயக்குவதற்கு சம்மதித்தார்கள். அந்த வகையில் திரையரங்குகள் இன்றைக்கு செயல்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கும் சேவை நிறுவனத்திற்கும் அந்த படத்தை டிஜிட்டல் முறையில் வெளியிடுவதற்கு உண்டான சேவை நிறுவனத்திற்கு உண்டான அந்த முரண்பாடு இருந்தது. அதை இன்றைக்கு பேசி நல்ல முறையில் தீர்வு கண்டிருக்கின்றோம். இரண்டு தரப்பினர் மட்டுமல்ல 3 தரப்பினரும் ஒப்புக்கொண்டு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு ஏற்பட்டிருக்கின்றது. திரையரங்கு உரிமையாளர் ஒருவர், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அந்த படத்தை வெளியிடுகின்ற டிஜிட்டல் முறையில் படத்தை வெளியிடுகின்ற சேவை நிறுவனம், 3 பேருக்குமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தீர்வின் அடிப்படையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று திரைப்பட தயாரிப்பாளர் வேலை நிறுத்தம் உடனடியாக கைவிடப்பட்டிருக்கின்ற தகவல்னு திரையரங்கு உரிமையாளர் சங்கமும் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற நேரத்தில் முழு விவரத்தையும் அவங்க தெரிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் படங்களை பற்றி நான் லேட்டஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவென்ட்ஸ், கேலரிஸ், அதுக்கப்புறம் காசிப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.